மாந்தீவில் அமைஞ்சிருக்கிற ஒரு சர்ச்சில் சர்ச்சின் பலிபுடம் பிரதான தொடுப்பாளிங்க இருக்கிற இந்த தோணியை பாருங்க. மாந்தீவில் இருக்கிற ரெண்டு வர்த்தகர்களும் இங்கே இருக்காங்க. ஆ இருக்காங்க. அதனாலே போஸ்ட் ஆஃபீஸ். போஸ்ட் ஆஃபீஸா? இங்கே என்னது போஸ்ட் ஆஃபீஸ்? இப்போ நான் மாந்தீவில் இருக்கிற இந்த ஆலை பழமையான இந்த மணி தூண் தான் பாருங்க. என்ன பெரிய டேங்க்னு பாருங்க. பெண்கள் இருக்கிற இடம் இதுல இருந்து கொஞ்சம் தூரம். வணக்கம் அன்புறவுகளே, பாடுமீன் சேனலினூடாக இலங்கை மட்டக்களப்பிலிருந்து ஜஸ்டின் பால். இப்போ நான் போக இருக்கிற இடம் எந்த இடம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு பௌனதீவு பிரதேசத்தில் இருக்கிற மர்மங்கள் நிறைந்த மாந்தீவு பிரதேசம். அந்த பிரதேசத்துக்கு தான் நான் இப்போ போக போகிறேன். அந்த பிரதேசத்தில் பாருங்கள் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது, என்னென்ன மர்மங்கள் இருக்குது, என்னென்ன பறவைகள், என்னென்ன விலங்குகள் இருக்குன்றதை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த பிரதேசத்திற்கு இலகுவில் யாரும் போக இயலாது. பாருங்கள் இப்போ தோணி ரெடி ஆகுது. இந்த தோணியில் தான் நான் அங்கே இருக்கிற மாந்தீவுக்கு போகிறேன். போவேன் ஐயா? ஐயா நான் தொங்கலில் இருக்கேண்ணா. தொங்கலில் நான் எத்தனை பேர் ஐயா போகலாம் இதில்? நாலு பேர் போகலாமா? ரெண்டு பேர் தான் போகலாம் அப்படி என்றெல்லாம் சொல்லுவாங்க. நாலு பேர் போகலாமண்ணே. கொஞ்சம் காத்தா இருக்குண்ணே, மழையும் பெஞ்ச தண்ணியும் கொஞ்சம் கூடவா இருக்கு. எங்களோட இந்த அம்மாவும் வராங்க பாருங்க. எங்களோட இந்த அம்மாவும் வராங்க. அம்மா தான் தொடக்கப்படுறா? என்ன தோணும், அம்மாவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா, நல்ல அனுபவம் இருக்கணுமா? நான் பயம் இல்லாம போய்கொண்டிருக்கிறேன்னு பாருங்க. அம்மா தொடுக்குறா. அதே நேரம் எங்கட கோயில் குறுக்கள் ஐயா இந்த இருக்கிற. எத்தனை வருஷமா ஐயா இங்கே குருக்களாக இருக்கிறீங்க? 33 வருஷமா நீங்கள் தான் குருக்களாக இருக்கிறீங்க. ஐயாட பேரை கொஞ்சம் சொல்லுங்க. வடிவா கணவதி பிள்ளை அருள் ராஜா குருக்கள். இப்போ அந்த பிரதான குருக்களோடு தான் நான் அந்த இடத்துக்கு சமூகமாகி கொண்டிருக்கிறேன். இப்போ எத்தனை வயசு அம்மாக்கு? 70 வயதில் பாருங்க எப்படி கம்பீரமாக இருக்கிறான்னு சொல்லி. அம்மா எவ்வளோ காலமாம்மா தோணி இல்லாமல் ஓட்டுறீங்க? 20 வருஷமா அம்மாவுக்கு தோணி ஓட்ட தெரியும் என்ன? அரசரட்னம் கனகம்மா. எப்படி தொடுக்கிறான் பாருங்க தோணி. பயங்கர ஆழம் நிறைந்த ஆற்றங்கரை. அந்த ஆற்றங்கரை தான் இப்ப பாருங்க பலமா இருக்குது காற்று. அந்த பலமா இருக்கிற நேரமும் நாங்க இப்படி போய்கொண்டிருக்கிறோம் அம்மாட துணையோட. அதாவது வெள்ளிக்கிழமைகளில் பூசைக்கு போவீங்க. இங்கே திருவிழா எதுவும் நடக்கிறதா ஐயா? இங்கே திருவிழா அந்த ஆடி மாதத்துக்கு கதர் கிராமத்தோட இங்கே பூசை பூசை நடக்கும். என்ன எத்தனை நாள் திருவிழா நடக்கிறது? இந்த முறை 3 நாள். ஆ 3 நாள். அம்மாவை பாருங்கள் மிச்ச நேரமாக தொடுத்து கொண்டு இருக்கிறா. உண்மையாக ஒரு சிறப்பான ஒரு அனுபவமாக இருக்குது. மாந்தீவில் இருக்கிற ஒரு இந்து ஆலயம். இப்போ நாங்கள் மாந்தீவுக்கு உள்ளே நுழையிறோம். அதையும் குறிப்பிட்ட நபர்கள் தான் இதுக்கு வந்திருக்கிறாங்க. ரைட், பாதுகாப்பாக நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் கரைக்கு. அம்மா நன்றி. அம்மா நன்றி. இந்த துறையடியில் நாங்கள் வந்து இறங்கினோனே மாந்தீவில் இருக்கிற இந்த இந்து ஆலயம். இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கேன்னு பாருங்கள். என்ன அழகான ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. இந்த மாந்தீவில் இருக்கிற ஆலயத்தை பராமரிக்கிறவங்க இந்த ஆற்றங்கரை கங்கால் இருக்கிற பௌனதீவு பிரதேசத்து மக்கள் தான். இன்றைக்கு வெள்ளிக்கிழமைண்டபடியாக இன்றைக்கு அவங்க இந்த ஆலயத்துக்கு வந்து இறைவனை தரிசித்து அதே போல் பொங்கல் எல்லாம் பொங்குறாங்க. வணக்கம் அண்ணன். இன்றைக்கு என்னென்ன விசேஷம்? வெள்ளிக்கிழமை ஒரு நாளும் பூஜை செய்கிறேன். ஆ பூஜை செய்கிறேன்னே, அதுக்கு அப்படியும் பொங்குவீங்க என்ன? அப்படி இது முருகன் கோயில் என்ன ஐயா? இந்த ஆலயத்தில் காணப்படுற எங்களுடைய பாடுமீன் சேனலை முதல் தடவையாக பார்க்குற நேர்களாக இருந்தால் தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேர்களே. அதே போல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தாரத்துக்கு நான் காத்திருக்கிறேன். இந்த மாந்தீவில் இருக்கிற இந்து ஆலயத்தின் கோயில் மணி என்னம்மா அடிச்சா சத்தம் கேட்கும்? எல்லாம் பாவனையில் இருக்குண்ண. மக்களும் நல்லபடியா அமுதெல்லாம் ஆக்கி வந்து பார மக்கள் முழு பேருக்கும் அமுது கொடுத்து தீர்த்தமாடி எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டு போற ஒரு இடம் தான் இது மாந்தீவு. மாந்தீவு எனக்கு தெரியாம ஐயா தங்க குணம் நாங்க பிள்ளைகளும் இல்லை. எங்கட
அப்பாடு அம்மாக்கள் இருந்த காலத்துல மாந்தீவில எங்க அப்பாடு அம்மாக்கள் மாந்தீவிலாம் இருந்தவங்க. அங்க மாந்தீவில இங்க இங்க முதல் மக்கள் வாழ்ந்தவங்களா? இதுல இருந்து அவங்க இந்த அவங்களோட அரசாங்க இதை அலகலும்ப சொல்லி தான் பவுனதீவுக்கு போய் இது எங்கட அப்பாட அம்மாடாக்கள் இருந்த சொந்த இடம் தான் இது. தொழுநோய்க்காராக்கள் இருக்காங்கானே, தொழுநோய்க்காராக்களை கொண்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. என்ன வலைச்சொல்லி சூழப்பட்ட ஒரு தீவு தானே, அதில் இருந்த ஆக்கள் எல்லாம் பவுனதீவுக்கு அனுப்பி போட்டு சில ஆத்துக்களை அனுப்பி போட்டு அவங்கள தொழுநோய்க்காராக்களை கொண்டு இந்த குடியமர்த்தினர் தான் இது. இது இப்போ இந்த கோயில் கட்டுப்பட்டு காலம் இப்போ அந்த கால காலத்து கட்டுப்பட்டது. அம்மாக்கே 70 வயது, அதுக்கு முதலே 70 வயதுக்கு முதல் எங்கட அம்மாட அப்பாவுக்கும் 3 வயசாம் 100 வருஷத்துக்கு முதல் 100 வருஷத்துக்கு முதல் கட்டப்பட்ட கோயில். ஆனால் இந்த மாந்தீவு இந்த இருக்கிற இப்படி தீவா இருக்கிறது எவ்வளவு சுற்றளவு இருக்கும்? அதாவது கிலோமீட்டர்ல அல்லது ஏக்கர்ல? ஏக்கர்ல வந்து ஒரு 100 ஏக்கர் இருக்கும். 100 ஏக்கர் கிட்ட, 100 ஏக்கர் கிட்ட இருக்கும். இங்க என்னென்ன சிறப்பம்சம் என்ன இருக்கு? இங்க வந்து முருகன் கோயில் இருக்கு, புள்ளியாவில் இருக்கு, சேச்சி இருக்கு, பாஞ்சாலை இருக்கு, பள்ளிவாசல் இருந்தது, இந்த போட்டுகள் எல்லாம் இருந்தது, பாட்டு பொம்பளைக்கு போற பாட்டு, ஆம்பளைக்கு போற பாட்டு, வேற வேற பாட்டுகள் பாட்டுகள் இருந்தது. அப்ப இதுல வந்து ஒரு புனிதமான இடமா தான் இருந்தது. இந்த பஞ்சியலுக்கு பிறகு இது அப்படியே ஃபுல்லா காடொலம்பித்து வெளிநாட்டு பறவைகள் வந்து தங்கும் எல்லா இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய நல்ல ஒரு இடமா இருந்தது. இது இப்ப வந்து ஒன்றுக்கும் ஆகாத ஒரு குப்பமாய் இது மாதிரி இருந்து. இந்த முருகன் கோயில் வந்து திருவோணமலை இந்த வவுனியா அப்படி தூரத்து பயணிகள் எல்லாம் இங்க வருவாங்க இந்த கோயிலுக்கு. ஆனா இந்த வன்செயலுக்கு பிறகு ஒரு பயணிகளும் வன்செயலுக்கு முதல் மிக சிறப்பு வாங்கி சிறப்பு வாங்கி இந்த பெரிய நிகழ்ச்சி எல்லாம் வைப்போம். இருந்தவங்க இந்த வேலை செய்யற ஆக்கள் அவ்வளவு பேரும் இங்க குவாட்டேஜ்ல இருந்து இப்படி ஒரு இடத்த நாங்க இப்படி காண்றதுக்கு வைக்கல. அவங்க வடிவாதான் வச்சிருந்தவங்க, நல்ல பூஞ்சோலைகளும் நல்ல இப்படி காடு இல்லாம வடிவா இருந்தது. இப்ப அவங்க எழும்பி போனதுக்கு பிறகுதான் இப்படி ஒரு இக்கட்டான நிலையில இந்த கோயிலும் இந்த வெளிநாட்டில் இருக்கிற நலன் விரும்பிகளோ பாப்போம். இந்த வீடியோவை சில வேளைகள்ல யாரு மட்டக்களப்புல இருக்கிற அரசியல்வாதிகள் அல்லது வெளிநாடுகள்ல இருக்கிற யாராவது உதவி செய்ய விருப்பம் வேண்டாம், இந்த மக்களை நேரடியா நீங்க தொடர்பு கொண்டு இந்த கோயில் அபிவிருத்தி செய்து தரத்துக்கு உதவியாக இருப்பாங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பாப்போம் என்ன. இப்ப நாங்க இந்த இந்து ஆலயத்திலிருந்து இந்த தீவிட உள்பகுதிக்குள்ள நாங்க சென்று கொண்டு இருக்கோம். பாருங்க இந்த தீவு எப்படி காடு கொண்டு இருக்குன்னு சொல்லி. இது பாம்பு புத்துமா இருக்கு என்னன்னு முதல் பாம்புன்றதே இல்ல. பாம்பு பல வகையில் மரம் எல்லாம் மாதாள கொய்யா தோட தேசண்டு சரியான பல வகை நிறைஞ்ச இடமா தான் இருந்தது. இந்த ஆலயத்துல நிகழ்ச்சி வைக்கிற இடம் தான் இது. இந்த இடம் இந்த பள்ளமா இருக்கிற இடம் நாங்க நிகழ்ச்சி வைக்கிறோம். இப்பதான் இது பள்ளம், பார்த்தா படியா படியாக்கி ஒரு இதுவும் இல்லாம இருக்கும். புல்லு ஒரு ஒன்றும் இல்ல, இப்படி மரந்தடி ஒன்றும் இல்லாம இருந்த ஒரு அழகான. எத்தனையாம் ஆண்டு நீங்க சொல்ற இந்த கதை? இது 90ஆம் ஆண்டுக்கு முதல்பட்ட முதல்பட்ட அந்நேரம் சிறப்பம்சமான நிகழ்ச்சிகள் பஞ்சியல் எடுபட்ட காலத்துக்கு பிறகு இங்க ஒருவரும் அனுமதி இல்ல. வாரத்துக்கு அனுமதி எங்களை சுத்தம் பண்ண இயலாது. இப்படி தண்ணி எல்லாம் விடியாது. அந்த நோயாளிகள் இருந்தவங்க கொஞ்சம் பேர் இந்த கோயிலை பார்த்தா சும்மா இதெல்லாம் இந்த தேஷ்கா தண்ணி திருவிழா டைமுக்கு தேஷ்கா தண்ணி தோடங்கா தண்ணி அப்படி கரைஞ்சி கொடுப்பாங்க. தயிர்கள் எல்லாம் கொடுப்பாங்க தீர்த்தமாட போறதுக்கு. அப்படி ஒரு சிறப்பான அம்சமான இடமா இருந்தது. விமான படையா அவங்கட ஒரு சென்ட்ரி பாயிண்ட் என்னது இதுக்குள்ள நாம அனவசியமா மெட்டாக்கள்லாம் வரையல. இப்ப நாங்க கோயிலாக்கள் மட்டும் வரலாம். இப்ப என்னன்னா நாங்க தண்ணியை திறந்து எடுக்கிறதுக்கோ பைப் லைன் திறக்கிறது பூட்டி வச்சிருப்போம். உங்களுக்கு மட்டும் அனுமதி இருக்கு. இதெல்லாம் அந்த நேரத்துல புல்லா பல்லாம செய்வாங்க. பர்தக்கராக்கள் மம்பட்டியில கொத்தி நாளுக்கு 3 வயல் 4 வயல் பல்லாம் புல்லா செய்வாங்க. இதெல்லாம் பல்லாம செய்யற இடம் தான் இது. இப்பதான் இப்பதான் இந்த புல் ஒலிம்பி காடு ஒலிம்பி இப்படி ஒரு சேதமாதிரி இருக்கு. பார்க்க ஒரு இது இல்லாம மனவருத்தமாதிரி இருக்கு. தொடர்ச்சியா வாங்க, நாங்க மாந்தீவ அப்படியே சுத்தி பார்ப்போம் என்னென்ன இன்னும் சிறப்பு அம்சங்கள் இருக்கு. ஒரு சென்ட்ரி பாயிண்ட் உண்டு என்ன? விமானப்படை இந்த பெரிய தண்ணி டேங்கடாப்பா. இந்த மாந்தீவுக்கு அனைத்து சப்ளை அதாவது நீர் சகல வளங்களும் இந்த டேங்க்ல இருந்தான் போறது. என்ன பெரிய டேங்க்னு பாருங்க.
அது என்னண்ணா இந்த கோபி சமில்லாம ஒரு கட்டடம் இந்த கட்டடம் பஞ்சியலுக்கு முதல் பார்க்க ஒரு அழகாக இருந்தது. இதுல ஒரு சாலிசர் என்றால் ஒரு ஆள் இருந்தவர் நோயாளி, அவங்களுக்கு ஒரு ஒரு குவார்டர்ஸ் இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்தா கொய்யா மரங்கள் பப்பாசி மரம் பத்தி அழகு வடிவாரி இதெல்லாம் புல் ஒன்றுமே இல்லாது. அப்படி இந்த பன்சியல்ல இது புல்லாம ஒரு நோயாளிக்கு ஒரு கட்டடம் ஒரு கட்டடம் இருந்தது. அது இந்த நடந்து பெருமாறக்கூடிய நோயாளி இருக்கு மட்டும் மைக்க நடந்து பெருமாறையாளர்களுக்கு பொம்பளைக்கு பெரிய பெரிய போட் பாட் இருந்தது. அங்கே ஆம்பளை பெரிய பெரிய ஆஸ்பத்திரி கட்டங்கள் பாட்டுகள் எல்லாம் இருக்கு. ஒரு பெரிய ஒரு கட்டடம் ஒன்று தெரியுது. பார்ப்போம் நம்ம திவாகரன்ட்டு என்ன கட்டடம்னு கேட்டு பார்ப்போம். இது இந்த மாந்தீவு பிரதேசத்தின் மத்திய பகுதியில் இருக்கிற ஒரு நடுக்காட்டுக்குள்ளே இந்த பெரிய கட்டடம் இப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து நம்ம அரசாங்க உத்தியோகத்தர்கள் இந்த மாந்தீவுல இருக்கிற வேலை வாய் இந்த வர்த்தகராக்களுக்கு வேலை செய்கிற உத்தியோகத்தர் இப்படி வேலை செய்கிற நேஸ்மார் இருக்கிற கட்டடம் தான் இந்த கட்டடம். ரெண்டு வர்த்தகராக்களும் இங்கே இருக்காங்க. இருக்காங்க ரெண்டு இருக்காங்க. இது பாருங்க பெரிய மரத்துக்கு கீழே இந்த பெரிய ஒரு கட்டடம் ஒன்று இந்த காட்டுக்குள்ளே இருக்கண்டு. ஏ ஆ இருக்கிறாங்க இந்த உடுப்பெல்லாம் காயுதுன்னு உடுப்பெல்லாம் காயுது. அந்த நேரத்தில் இதே இதே மாதிரி தான் இந்த மாந்திவன்ற இடம் இருந்தது. இந்த மாதிரி சுத்தமாக இருந்தது. அதாவது 100 ஏக்கர் கிட்டத்தட்ட இருக்கிற 100 ஏக்கர் இந்த மாதிரி சுத்தமாக இருந்தது. அந்த கண்ணக்காடு ஆத்தருக்கு மட்டும்தான் மரந்தடி இருந்தது. உள்ளுக்குள்ளே பார்க்க ஒரு அழகுடியும் அந்த மரம் மட்டும் நின்றது. மாமரம் பப்பாசி மரம் கொய்யா மரம் இப்படி மரங்கள் தான் நின்றது. புளிய மரம் பாதுகாப்பு நலன் கருதி நோயாளிகளை நாங்கள் பார்க்குறதுக்கு எங்களுக்கு அனுமதி வழங்கல. இந்த நடுக்காட்டுக்குள்ளே இருக்கிற நான் நினைக்கிற இந்த கட்டடங்களை பாருங்க. மாந்தீவுக்குல காணப்படுற என்ன பெரிய கட்டடம் இல்லாமல் இருக்கு என்னென்ன மாந்தீவில் காணப்படுற ஒரு பெரிய கட்டடம் தான் இது பாருங்க. இது ஒரு ஆண்கள் வைத்தியசாலைன்னு சொல்லப்படுது. இந்த இடம் அழகாக இருக்கு. இந்த கட்டடம் ஆம்பளை நோயாளி தொழுநோயாளி அவங்க கட்டடமாக தான் இருந்தது. அவங்கள இதெல்லாம் இருந்து செஞ்சு வந்தவங்க அவங்க அவங்க செத்தாக கொண்டு நாங்கள் அவங்க வைக்கிற இடம் தொழுநோயாளியார்கள் இந்த ஆம்பளை செத்தாக கொண்டு அவங்க பொடியை கொண்டு வைக்கிற கட்டடம் இந்த பாலடங்கள். மக்களே இது உங்களுக்கு தெரியுதா அல்லது தெரியலையான்னு சொல்லி எனக்கு தெரியாது. இந்த காட்டுக்குள்ள ஒரு சின்ன கட்டடம் ஒன்று இருக்கு. இதுக்குள்ளே வச்சு தானே இருக்கிறதாம் தொழுநோயாளர்கள் அதுவும் ஆண்களை கொண்டு. பெண்கள் எங்க என்ன செய்யறவங்க பெண்களும் அங்காள அரிக்கு அவங்களுக்கு பெண்களுக்கு என்று வேற அங்காள அரிக்கு அதுக்குள்ள அவங்க பற்றி தான் அவங்களை சொல்ல கொஞ்ச காலத்துக்கு பிறவு உங்களை எரிச்சதுக்கு பிறவு அந்த மனம் மருதண்டு கும்பல மாதிரி அவங்களுக்கு பிறவு மனுதான் தாக்குறேன். மனு தோண்டி தான் தாக்குற அவங்களுக்கு சிங்களாக்களுக்கு வேறையா கிறிஸ்டினுக்கு வேறையா முஸ்லீமுக்கு வேறையா தமிழாக்களுக்கு வேறையாண்டு ஒரு ஒரு இது அங்கே பிரிக்கிறீங்க. ஒரு இதுவும் அப்படியான சகல வசதிகளோட பிரிக்கிறீங்க. சரி 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 வாங்க அதை பார்ப்போம் இருக்கா. ஆ சரி அதை பார்ப்போம். ஆனால் அந்த ஒரு பழைய கட்டிடம் ஒன்று தெரியுது. அது என்ன கட்டிடம்? இதுதான் அந்த நாளே போஸ்ட் ஆஃபீஸ். போஸ்ட் ஆஃபீஸா? இங்கே என்னது போஸ்ட் ஆஃபீஸ்? இங்கே அப்போ கன பேர் ஆக்கள் இருந்தவங்க நோயாளி இருந்தவங்க வேலைவாராக்கள் இருந்தவங்க அப்போ அவங்களுக்கு இப்படிய போஸ்ட் ஆஃபீஸாக இது. அந்த சைடு கடை ஒன்று இருந்தது. ஆ அந்த பில்டிங்கில் என்ன உடஞ்சி கிடக்கு உள்ளுக்குள்ள இது போஸ்ட் ஆஃபீஸ். என்னென்னா மக்களே இந்த இடத்துக்குள்ளே நாங்கள் போகலாது. சரியான காடாக இருக்குது. இதுக்குள்ளே பாம்புகள் அதுகள் இருக்கும். அதால் நாங்கள் தூர உள்ளுக்குள்ளே போகலாது. அதிகமான கட்டடங்கள் உடஞ்ச நிலையில் காணப்படுது இந்த மாந்தீவுக்குள்ளே. இதெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸாக அதில் ஒரு கடை கடை இருந்தது. நான் இப்போ மாந்தீவில் அமைஞ்சிருக்கிற ஒரு சர்ச்சில் அந்த நாளைய மக்களால் பாவிக்கப்பட்ட சர்ச்சில் தான் நான் நிற்கிறேன். பாருங்கள் இந்த இருக்குது அந்த சர்ச்சில் காணப்படுற சுருவம். இந்த இருக்குது ஒரு அந்தோனியார் சுருவம் காணப்படுது. அங்கே ஒரு மாதா சுருவம் இருக்குது ஹெவியோட. வாங்க நான் உங்களுக்கு மற்ற சர்ச் கட்டடங்கள் எல்லாம் உள்ளுக்க போய் காட்டுறேன். இது அந்த மாதா. ஆனால் சேர்ச்செல்லாம் நான் நினைக்கிறேன் சேர்ச்சு உள்ள கோபிசமெல்லாம் இல்லாமல் தான் இருக்கு. இல்லை கோபிசம் இருக்கேன் நினைக்கிறதுக்கு. ஆ இருக்குண்ணே. அணைஞ்சு பாருங்க இப்படி காடு பற்றி கிடக்குண்டேண்ணே. இந்த தென்னை மரங்கள்லாம் சரியாக காய்ச்சி பாருங்க. இந்த மாதிரி பனைமரம் அங்கே இருக்கிற கட்டடங்கள் சேர்ச்சோட ஹெவி மாதாட ஒரு சுரூபம். இதான் அந்த சேர்ச்சோட ஒரு மாதாட ஹெவி மாந்தீவில் காணப்படுறது. 1854 தொடக்கம் 1954 வரை இந்த மாதிரியான ஒரு டீட்டெயில்ஸ் ஒன்று கிடக்குது. இன்றைக்கும் வெளியிலேருந்து பார்க்குற நேரம் பழைய கட்டிடமாக இருக்குது சர்ச். ஆனால் உள்ளுக்குள்ளே பாருங்கள் இந்த சர்ச் நான் நினைக்கிறேன் நடக்குது அப்படி என்று சொல்லி. இதை வழிபாடுகள் நடக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ கொஞ்சம் அழகாக எல்லாம் துப்புரவாக இருக்கு இந்த சர்ச் எல்லாம். பழைய காலத்து சர்ச் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வழிபட்ட இந்த மாந்தீவு மட்டக்களப்பு பிரதேசத்தின் மாந்தீவில் காணப்படுற இந்த சர்ச் தான். இந்த சர்ச்சின் பலிபீடத்தை பாருங்கள். ஒரு சிறிய அழகான பலிபீடம். இந்த பலிபீடத்தில் இந்த மாதாட சுரூபம் காணப்படுது. இங்கே நான் நினைக்கிறேன் ஃபாதர்ஸ் மாற ரூம்ஸ்
இதான் இந்த சர்ச் பாருங்க. மக்கள் இந்த இடத்துல தங்களுடைய வழிபாடுகளை இருந்து இதெல்லாம் கூரையை பாருங்க. இந்த கூரைக்கு இப்போ தற்காலிகமாக தகரம் அடிச்சிருக்கிறாங்க, தண்ணிகள் வராத மாதிரி பாதுகாக்கப்படுது. அன்னைக்கு இதெல்லாம் யார் என்ன செய்யறது வந்து ஏர்ஃபோர்ஸா இல்லை இல்லை இது அரசாங்கத்தாரர்கள் செய்வாங்க. உருவம் கோயில கொஞ்சம் செய்யற மாதிரி இதையும் கொஞ்சம் செஞ்சு கொள்வாங்க, செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த சிறிய கட்டடங்கள் இது எவ்வளவும் பெரிய பர்தகாரர்கள் இருந்த கட்டடங்கள் தான். இதுல இந்த கட்டடம் வந்து ஹலிபா என்ற ஒரு முஸ்லீம் ஆடுற கட்டடம், முஸ்லீம் முஸ்லீம் அவர் வந்து இதுல ஒரு இந்த இதுல தீர்த்தமாட போராக்களுக்கு அந்த முருகன் கோயில் இருந்து புள்ளியா கோயிலுக்கு தீர்த்தமாட போவோம். அங்க பிள்ளையார் கோயில் இருக்கு, அது அங்கல தொங்கல் அரிக்கு. அப்ப இதுல கண சனம்பரம் இதுல தயிர் தண்ணி வச்சு அவர் அந்த ஏலாத்தோட சாமம் மகவர் கணக்குல தயிர்கள் மோர் கரைச்சி கொடுப்பாரு. இந்த இடத்துல வச்சு இருந்த இடம் இது. இப்படி இந்த குவார்ட்டர்ஸ் கட்டடங்கள் ஒரு சில வேலைகாரர்களுக்கு ஒன்று ஒன்று கொடுத்திருந்தவங்க, அந்த குடும்பத்தோட வந்திருந்தார்களுக்கு வேலை செய்யறாங்க, குடும்பத்தோட வந்திருந்தவங்க கனவே இருந்தவங்க எல்லா ஊரிலிருந்தும் இருப்பாங்க. பெண்கள் ஹாஸ்பிடல் அதுக்குள்ள இருந்தது. அதுக்குள்ள இங்க பக்கத்துல இந்த வேலை செய்யற ஆக்கள் இருந்தவங்க கொஞ்சம் குடும்பத்தோட இருந்தவங்க பெண்கள் இருக்கிற இடம் இதுல இருந்து கொஞ்சம் தூரம் அங்கால. அதாவது இங்க வியாதியஸ்தரா இருந்து அவங்க மரணிக்கிற ஆக்களை எரிக்கிற பெண்களை அது தப்பு. அதுக்கு புறவு தான் இந்த பொது மைதானம் ஒன்று செடி கட்டி வச்சிருக்காங்க. அந்த பொது மைதானத்துல எல்லாருக்கும் ஒரு ஒரு இடம் இருக்கு. இது வந்து இடது பக்கம், இந்த பக்கம் இடது பக்கம் இங்கால பெண்களுக்குரிய இடம், இங்கால வலது பக்கம் ஆண்களுக்குரிய இடம். இங்கால புள்ளியா கோயில் இருக்கு, பாஞ்சால் இருக்கு, பள்ளிவாசல் இருக்கு, போறதுக்கு அனுமதி இல்லை. பாருங்க இந்த வழியால் அப்படியே நீட்டுக்கு நாங்கள் போகலாம், மிச்ச தூரம் போகலாம். இப்படி காடுகளோட ஒவ்வொரு குவார்டர்ஸ் இதுலாம் நோயாளிகள் இருந்தவங்க பாருங்க. இப்போ ஏன்னா இது ஒரு பெரிய இடம் தானே, இந்த இடத்தை சும்மா பராமரிக்கிறேன்னா மக்கள் இந்த இடத்துல இருக்கணும், இல்லாத பட்சத்தில் இப்படி காடாகும் என்னென்ன பாருங்க காடுகளை. நான் நினைக்கிறேன் வீட்டுக்கு முன்னால் எல்லாம் இருந்து இந்த இந்த வீட்டுக்கு முன்னால் இருந்தாலும் தோட்டங்கள் எல்லாம் செய்வாங்கல்ல, மையோர் போடுவாங்க, மையோர் தோட்டம் கச்சான் கோழி வளர்ப்பாங்க, மாடு வளர்ப்பாங்க, இதுகளுக்கு மாடு வளர்ப்பாங்க, கச்சான் போடுவாங்க, மையோர் மரவள்ளி எல்லாம் சகல பண்ணி இதுக்கும் செய்வாங்க. அதாவது இங்க இருக்கிற இந்த நோயாளிகள் அவங்களே செய்து அவங்களே அதை வித்து விற்பாங்க, வித்து காசாக. ஆனா சில பேருக்கு இதால கையில்லாம இருக்கும், இப்படி மம்படி இப்படிதான் செய்வாங்க, இந்த கால் ரெண்டு இல்லாம இருக்கும். அவங்களும் இந்த தோட்டங்களை செய்வாங்க, முட்டி கால தான் கை இப்படி செஞ்சு இதெல்லாம் பராமரித்து வந்த இடங்கள் தான் இது. இந்த சரிக்கிறதுல வந்து இந்த ஒரு பில்டிங் தெரியுது, இது இது மாட்டே இது ஒரு கட்டடம், இது போல ஒரு கட்டடம் தான். இதெல்லாம் இதில் பார்த்தா பெரிய கோழி பண்ணரிக்கும். நாங்கள் அந்த நேரம் டிவி சாமா இல்லாட்டி இந்த கதிர்காமம் முருகண்ட இது திருவிழா பார்க்க வந்து பார்க்குற டிவி பார்க்குற இடம் இந்த இடம் தான். இந்த இடத்துல சிங்களால் இருந்தவர் அவரு டிவியை போட்டுடுவாரு, பார்த்துருக்கிறாங்க. அப்ப இதுல பெரிய பில்வ மரந்து இந்த பில்வ மரத்தை பில்வம்பழம் எல்லாம் சிங்கள நோயாளிகளும் இருந்தவங்க, ஓ சிங்கள நோயாளிகளும் இருந்தவங்க. இந்த இலங்கையில இருந்த நோயாளிகள் தான் குடிஞ்சு இருந்தவங்க, பர்த்த நோயாளிகள் இது கூட நாங்க வந்து அந்த இதுல எல்லாம் திருவிடம் சரணாலயம் வெளிநாட்டு பறவைகள் வந்து தங்குது. இந்த பறவைகள் இதுக்குள்ள போய் தர சாப்பாடு தேடி ஒரு நாலு மணி சீசனுக்கு வருவாங்க, நாலு மணிக்கு எல்லாம் வெளிநாட்டு பறவைகள் சீசனுக்கு வரும், சீசனுக்கு வரும் வந்து இருந்து போட்டு போறோம் போயிருங்கள் இடம் தான் இது. இங்கால பாத்தீங்கன்னா இதுல இருந்து கொஞ்சம் ஒரு 1.5 கிலோமீட்டர் போகணும் புள்ளியா கோயிலுக்கு, அதுக்கு இங்கால போனாதான் பாஞ்சாலை வரும். இதோட நாங்க இந்த இடத்துல இருந்து நாங்க அப்படியே போய்கொண்டிருக்கோம் திரும்ப வந்த இடத்துக்கு, அதாவது இந்து ஆலயத்துக்கு. போற நேரங்களில் பாருங்க இந்த மாந்தீவு பிரதேசத்தில் இருக்கிற கட்டடங்கள் என்னென்ன கட்டடங்கள் எல்லா விளக்கங்களையும் எங்களுக்கு திவாகர் தந்தார். இப்போ நாங்கள் இந்த தண்ணி டேங்கெல்லாம் ஏற்கனவே வந்தனாங்க, திரும்ப இந்த வழியால் தான் போகிறோம். இது ஒரு பெரிய 100 ஏக்கர், எத்தனை கிலோமீட்டர்னு எனக்கு சொல்ல தெரியாது, 100 ஏக்கர் பரப்பை கொண்டது. அதுக்குள்ளே பல பல சிறப்பான அம்சங்கள் அந்த நாளில் இருந்தது. மக்கள்
அதை அனுபவிச்சிருக்கிறாங்க. இப்போ தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது. அதிகமான விளக்கங்களை எங்களுக்கு தந்தவர் பவனதீவ பிரதேசத்தை சேர்ந்த திவாகரண்ணன் அவர்கள். திவாகரண்ணனுக்கு நன்றிகளை சொல்லணும். என்னென்ன தெரியுமா, இவர் இந்த பிரதேசத்தில், அதாவது இந்த மாந்தீவுக்குள்ள சிறிய காலத்தில் வந்து விளையாடி ஆலயங்களை தரிசித்து சென்ற இடம். வெண்டிக்காய் அதே போல மிளகா செடி எல்லாம் காணப்படுது. அழகா பொன்னாங்கானி எல்லாம் இருக்குன்னு அழகா இதை பராமரிக்கிறாங்க இந்த இடத்துல. இங்க பாருங்க, இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள மக்களே, எங்கட விமானப்படையினர் இந்த இடத்துல பயிரெல்லாம் செய்திருக்கிறாங்க. பாருங்க எப்படி காடு இருக்குன்னு சொல்லி. இந்த மாந்தீவு மட்டக்களப்பின் தொழு நோயாளர்கள் வசிக்கிற ஒரு இடம் மாந்தீவு. இந்த காட்டுக்குள்ள தான் நாங்க இப்போ நின்று கொண்டிருக்கோம். பாருங்க, இந்த இடத்துல பெரிய கிணறு ஒன்று, இந்த காட்டுக்குள்ள, இந்த காட்டுக்குள்ள. ஆனா கிணறு வந்து எல்லாம் குளிக்க பெருமாற கூடிய கிணறு, பெரிய கிணறு, நல்ல தண்ணி பத்தாது, நல்ல கிணறு ஒன்று இருக்குதுக்குள்ள. ஆனா போகல, அது இப்போ காடு, காடு. அதுக்குள்ள பெரிய பாம்பு ஒன்று கிடந்தது, பெங்களாந்தி பாம்புன்னு சொல்லுவாங்க. அந்த பாம்பு அந்த கிணத்துக்குள்ள இருந்தது. மலைப்பாம்பு, பெரிய பங்களாந்தி பாம்பு, மலைப்பாம்பு இருந்தது. இப்ப இந்த நாளிலாம் காணல, கொஞ்ச நாளைக்கு குட்டி போடு கிடந்தது. இந்த கடைசியா இந்த கிணத்துக்கு போனீங்க? இந்த கிணத்துக்குள்ள போனாங்க. இந்த சில நேரங்கள் இந்த புள்ளிகள் இல்லாம கொஞ்சம் மழையில டைம்ல காஞ்சி கிடக்குறாங்க. அந்த டைம்ல பாத்துனாங்க, இப்ப போய் பாக்கல. இப்ப ஃபுல்லா வளர்ச்சி காடு பாத்தீங்க. இந்த இடத்துல வளர்ச்சி சூழப்பட்டது அளவு யானை வந்தது. யானை வந்தது எப்படி? தீவு சுத்தி வளர்ச்சி ஆத்தங்கிற எப்படி வந்து? மூன்று யானை வந்து, பெரிய யானை. இது எப்போது? போன வருஷம். போன வருஷம் யானை வந்தா? போன வருஷம் புள்ள இந்த டைமுக்கு யானை இன்னைக்கு பவுளி வேலை வந்து இதுக்கு வந்துட்டு பார்த்தாலும் நீங்கிட்டு வந்துட்டு இன்னைக்குமா? ஓ, இந்த பாருங்கள், எங்களை முருகன் கோயில் கேட்டை யானை தள்ளி விட்டு அழிப்பாடு தான் அது. இதுல யானை தள்ளி விட்டு அந்த விழுந்து கிடக்கு தள்ளிப்பாடு தான் இந்த கேட்டு இதெல்லாம் தள்ளி விட்டு யானை தான். யானை கடும் விளையாடு தான் காட்டியிருக்கு. வளர்ந்து அங்கட அப்பாக்களை தான் குடியேறி இருந்தவங்க. அப்பா இவங்க அரசாங்கம் வந்து இவங்களுக்கு 15 ரூபா காசு தான், 15 ரூபா காசு கொடுத்து அங்கட அப்பா அவங்கள வெளியேற்றினவங்க. பவனதேவுக்கு தொழுநோயாளர்களுக்கு அதுக்கிடையில மரியக்காராக்கள் வந்திருந்தவங்க. மரியக்காராக்கள் இங்கே இருந்து மரியக்காராக்களையும் வெளியேற்றி போட்டு தான் நோயாளிகளை கொண்டு வச்சு. இந்த தீரா நோய் வந்ததால நீங்கள் இங்கே தெரியாதங்க, நீங்கள் வெளியேறுங்கன்னு சொல்லித்தான் இவங்களை 5 ரூபா 15 ரூபா காசு கொடுத்தா அங்கட அப்பா அவங்கள கரையேற்றினாண்டங்கட அப்பா அவங்க சொல்லுவாங்க. அந்த நாளையிலே அப்பா சொல்லுவார், நம்மட ஊர் தான் மாந்தி, வந்து நம்மட ஊரு. அதை நாங்கள் அந்த நாளையில மாந்தியில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். நாங்கள் எங்களோட அப்பா அவங்க அங்கே குடியேறினாலும் இங்கே பைப் எல்லாம் போட்டுருந்தாங்க. இங்கே வந்து நாங்கள் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம், கோவில வாரது தண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். எல்லா வேலையும் நாங்கள் இங்கே செய்தினாங்க. மட்டக்களப்பு மாந்தீவு பிரதேசத்தில் காணப்படுற இந்த முருகன் பிரதான ஆலயத்தின் இந்து ஆலயத்தின் பிரதான குருக்கள் கணபதி பிள்ளை அருள்ராஜா ஐயா அவர்கள் இருக்கிறார். இந்த கோயில் சாதாரணமாக 1922 எனக்கு தெரிந்தவர் அறையில் 22 இந்த கோயிலில் பவுனதீவு பொதுமக்களும் வலையரமையில் உள்ள ஒரு சில குடும்பம், அதாவது சிக்கிப்போடியார் என்பவரும் இந்த கோயிலை பரிபாலித்ததாகவும், இதற்குள்ளே வெள்ளாமை செய்து அதில் அறுவடை செய்து நல்ல பலன்களை அடைந்தவர்களாகவும் வாழ்ந்து வந்தனர். அரசாங்கத்தால் மாந்தீவு தொழுநோய் ஆஸ்பத்திரியாக இதனை பிரகடனப்படுத்தி அதனை நிர்வகி பிரிட்டிஷார் மூலம் நிர்வகித்து வந்தனர். அந்த நேரத்தில் இந்த காணியில் வாழ்ந்தவர்கள் பவுனதீவு பொதுமக்கள் ஏறத்தால 7 குடும்பங்களுக்கு அன்னலவாக இருக்கும். அதை தவிர வலையரவு பொதுமக்கள் ஒரு 4-5 குடும்பங்கள் சேர்ந்ததாக இங்கே விவசாயமும் செய்து வாழ்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரையும் இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவர்களை இந்த இடத்தை விட்டு அகற்றி இங்கு ஆஸ்பத்திரியை அமைத்தனர். இது முழுக்க முழுக்க மட்டக்களப்பு கல்லடி ராமகிருஷ்ண மிஷன் அவர்களது பரிபாலனத்தின் கீழ் தான் இந்த கோயில் சரியான புனர்த்தாரணம் செய்யப்பட்டு பூசைகள், அன்றாட பூசைகளும் விசேஷ பூசைகளும் செய்யப்பட்டு ஆடி மாத உற்சவமும் இனி நிறைவேற்றி மிகவும் சிறப்புடன் நடத்தி வந்தனர். இந்தியாவிலிருந்து தருவிக்கப்பட்ட மூலஸ்தான முருகன் சிலையையும் அவர்கள் கொண்டு வந்து இதனை மட்டக்களப்பு கொத்துக்குளத்து மாரியம்மன் கோயிலில் உள்ள ஆலயத்தில் வைத்து பிரதிஷ்டா செய்து இங்கு மூலஸ்தானம் செய்து அவர்கள் கும்பாபிஷேகமும் செய்துள்ளனர். 1991 இந்த கோயிலை நான் அவர்கள் மூலம் பூஜை செய்வதாக ஒப்புக்கொண்டு அவர்கள் மூலமாகத்தான் இந்த கோயிலை பரிபாலனை செய்து வருகிறோம். பின்னர் இந்த
இந்த பூசையுடன் இங்கே உள்ள தொழுநோய் ஆஸ்பத்திரியில் வேலை செய்யும் ஊழியர்களும் அவர்களும் இந்த திருவிழா காலங்களில் அவர்களும் ஒரு திருவிழாவினை நடத்தி சிறப்புரை செய்து வந்தனர். பின்னர் 1918 பின்னர் இந்த ராமகிருஷ்ண மிஷன் அவர்கள் பரிபாலனத்தை கைவிட்டு பவுனதீவு பொதுமக்களுக்கு இதனை பாரம் கொடுத்தனர். இப்போது பவுனதீவு பொதுமக்களால் தான் இந்த கோயில் பரிபாலனை செய்யப்பட்டு வருகிறது. இங்கு அமைக்கப்பட்ட இந்த கோயில் இப்போது மிகவும் பழமை வாய்ந்ததாக உள்ளது. எப்படியும் 80 வருடத்துக்குமே பழமை வாய்ந்த கோயிலாக உள்ளதால் இதன் அத்திவாரங்கள் சிதைவடைந்து இந்த கோயிலும் சிதைவடைந்துள்ளது. இதனை வெளிநாட்டு நிறுவனங்கள், ஐரோப்பிய நாடுகளில் உள்ள மக்கள் அனைவரும் இதனை இந்த செய்தியினை அறிந்ததும் இதற்குரிய பரிபாலனத்துக்காக புனருத்தாரண வேலைகளுக்காக ஏதும் நிதியுதவிகளை செய்வார்கள் என நாங்கள் அவர்களை மிகவும் விருப்பத்துடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாந்தீவு சம்பந்தமான சகல விடயங்களையும் நாங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ நான் வந்து எங்களுடைய அருள்ராஜ் குருக்கள் ஐயாவோடு இங்கேருந்து விடப்பெறப்போகிறேன். இப்போ நாங்கள் தோணி தயாராக இருக்க அந்த தோணியில் தான் நான் இப்போ பவுனதீவு பிரதேசத்துக்கு போய் அப்படியே நான் இங்கேருந்து விடப்பெறப்போகிறேன். நம்ம தோணியை வச்சுட்டு ரெடியாக இருக்கிறா எங்கள் அண்ணா போகிறார். ரெடியாம்மா, நாங்கள் ஏறுறோம். நான் இங்கே தானே இருக்கணும். கொஞ்சம் காத்தா இருக்கு. என்னம்மா கொல்லா விஞ்சால திருப்புமா, கொஞ்சம் விஞ்சால திருப்புங்கம்மா. சரியான காத்தா இருக்கு. தங்கச்சி பயப்படக்கூடா, எங்களை பாதுகாப்பா இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டா. தேங்க்யூ அம்மா, நன்றி அம்மா, நன்றியா. வாங்கம்மா இழுக்கவா, இழுத்து விடவா.